ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நான் நிறைய பேர் கேட்டிங்க, அதாவது பெஸ்ட்டு சோப் எது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எது வந்து பெஸ்ட்டு சோப் அண்ட் எது ஒர்ஸ்ட்டு சோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பாப்புலராக இருக்க பிராண்ட் அப்படின்னு சொன்னால் 30க்கும் மேற்பட்ட பிராண்ட் இருக்குது. அந்த சோப்பில் வந்து கெமிக்கல் அப்படிங்கிறது நிறையாவே கலந்துட்டுருக்காங்க. அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது ஏன் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோப்பில் வந்து வாசனைத்தன்மை அதிகமாக வரத்துக்காகவும் நுரை வரத்துக்காகவும் அந்த கலரிங் ஏஜென்ட்டும் கலக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரைக்ளோசான் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷன் பிரச்சனை அதிகமாக வரது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை அதிகமாக இருக்கு. அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சல்ஃபேட் யூஸ் பண்றாங்க. சல்ஃபேட் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் அலர்ஜியோட சேர்த்து மட்டும் இல்லாம உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கம்மி பண்ணுது, இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்குது, அதனால உங்களுக்கு கேன்சர் அதிகமா வரலாம். அப்புறம் ஃபார்மால்டிகைட், ஃபார்மால்டிகைட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல அதிகமான எக்ஸிமா பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி வந்து பிளாக் மார்க்ஸ் அதிகமா வருதுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேரஃபின், பேரஃபின் யூஸ் பண்றதுனால வந்து பிரஸ்ட் கேன்சர் அதிகமாக வருது. இது நிறைய பார்த்தீங்கன்னா வந்து பேரஃபின் நிறைய சோப்பில் இல்லைன்னா விளம்பரம் பண்ணுறாங்க, ஆனால் பேரஃபின் இல்லாத சோப்பே கிடையாதுங்க. அதனால வந்து பிரஸ்ட் கேன்சர் அதிகமாக வருது. அப்புறம் பென்சில் பெராக்சைடு அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் உங்களுக்கு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அந்த தோல் உரியிற மாதிரி பிரச்சனை, அதே மாதிரி வீக்கங்களும் அதிகமாக வருது. அப்புறம் கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறதுனால அது உங்கள் முக்கியமாக உங்கள் கண்ணை பாதிக்குது. அதுக்கப்புறம் லை அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த தோலில் வந்து வறட்சி அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது. அப்புறமா வந்து வாசனைத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து சோப்பில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வருது. அதுக்கப்புறம் சோடியம் லெரோத் சல்ஃபேட் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிட்னி அண்ட் லங் டிசார்டர் எல்லாமே வருது. அப்புறம் பெக்ஸிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர் மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக வருதுன்னு சொல்லலாம். இப்போ சோப்பை வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, டெட்டால், பியர்ஸ், சிந்தால், லைபாய், ரெக்ஸோனா, பார்க் அவென்யூ, ஹமாம், லிரில், விவில், லக்ஸ். இந்த சோப்லாம் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்குது. இந்த சோப்லலாம் அதிகபட்சம் ஒரு 5 டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியே வந்து வாசனைத்தன்மை அதிகமாக வரணுங்கிறதுக்கோசரமும் செயற்கையான ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து இந்த சோப்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்கின்ல போடுறப்ப நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரலாம். அடுத்து இப்போ நம்ம செகண்ட் கேட்டகரியில் என்னென்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சந்தூர், மெடிமிக்ஸ், டவ், மைசூர் சாண்டல், மார்கோ, ஹிமாலயா, சந்திரிகா, ஃபேர்க்ளோ, நிவ்யா, டெர்மாடியோ ஆக்னி, இது மாதிரி சோப்லலாம் பார்த்தீங்கன்னா அதாவது 2 to 3 டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் வந்து நுரை வரத்துக்காக ஒரு சில ஃபார்மால்டிகைட் மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சோப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆயுர்வேதிக் சோப்புன்னு சொல்கிற ஆயுஷ், வாதி, பயோடிக்யூ, காதி அண்ட் லோட்டஸ், இது மாதிரி சோப்லலாம் வந்து 10 to 20 இன்க்ரீடியன்ஸ் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மீதிலாம் வந்து நாங்கள் சோப்புக்கான மற்ற இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சோப் பேஸ்ட் இன்க்ரீடியன்ஸ். ஆனால் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு வந்து அதிகம் மென்ஷன் பண்ணல, பட் ஆனால் இதுக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நுரை வரத்துக்காகவும் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஆயுஷில் வந்து முக்கியமாக நீங்கள் ஆயுஷ் சோப் வந்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் சோப்லாம் அதில் நிறைய கலர்ஸ் வெளியில் வரும். அதனால இதுலேயும் கண்டிப்பாக வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸும் சிந்தட்டிக் கலர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சோப்புக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாமே இருக்காங்க. அதாவது 10 to 20% தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ இப்படியே போச்சுன்னா எந்த சோப் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்க சோப் எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி, அதாவது பாத்தாஞ்சலி முல்தானி மெட்டி அப்படிங்கிற ஒரு சோப் வந்து ரொம்ப பெஸ்ட்டான சோப்பாமா. இது 100% டாக்ஸிக் ஃப்ரீ, இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே பாத்தாஞ்சலி முல்தானி மெட்டிங்கிற ஒரு சோப் வந்து உங்கள் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் கெமிக்கல்ஸ் வந்து உண்மையிலுமே கம்மியாக இருக்குது மற்ற சோப்போடு கம்பேர் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு சோப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, அதுவும் வந்து மற்ற சோப்போடு கம்பேர் பண்ணுறப்ப கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வாசனை திரவியமும் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.